ஹாய் யாஸ் இன்றைக்கி நம்ம நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த அந்த பைக்கை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம ஏன் சேனல் கொஞ்சம் லேட்டாக டிலேவாக இந்த ரிவ்யூ வருது நீங்கள் சில பேர் கேட்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ, எடுத்தோன்னு இனிஷியல் இம்ப்ரெஷன் அது வந்து நம்ம சேனலில் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேர் அந்த மாதிரி பண்ணாலும். ஏன்னா ஒரு பைக்கை நம்ம ரியலாக ஓட்டி பார்த்தா தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து ரொம்ப நம்ம ஓட்டல, அட்லீஸ்ட் ஃபஸ்ட் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணால ஓரளவுக்கு நமக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஒரு 1000+ kilometer ரன் ஆயிருக்கு பைக்கு. ஸோ 1000+ kilometer ரன் ஆயிருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கலாம் இந்த பைக்கோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோட பேர் கிளின்டன், வெல்கம் டு எவ்ரிதிங் சேஞ்ச் வ்ளாக்ஸ். நம்ம நீ பார்க்க போகிற பைக் இந்த பைக்கோட ஹேண்டில் பார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ரைடருடைய ஃபார்வர்ட் சைடில் இருக்குது, ரைடருக்கு ஃபார்வர்ட் சைடில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான், பட் ஸ்லைட்டாக ஃபார்வர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கரெக்டான அப்ரைட் பொசிஷனில் அப்படி உங்களுக்கு வரல, ஸ்லைட்டாக உங்கள் சைட் ஃபார்வர்ட் ஆகினாலும் ரைடர் சைடு. ஸோ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன் கிடைக்கிற மாதிரி தான் கிடைக்குது. அதே நேரத்தில் ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சென்டர் செட் ஃபுட் பேக் கிடையாது, ஸ்லைட்டாக ஃபார்வர்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு க்ரூசர் ஸ்டான்ஸ் கொடுக்குற அளவுக்கான இந்த ஸ்டைல் டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ எக்ஸாக்ட் க்ரூசர் பைக் கிடையாது, பட் க்ரூசருக்கான ஸ்டான்ஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த நார்மல் பைக்லேயே. ஸ்லைட்டாக ஃபார்வர்ட் ஃபுட் பேக் அண்ட் அதே நேரத்தில் ஹேண்டில் பார் ஸ்லைட்டாக உங்களை நோக்கி இருக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு க்ரூசர், எக்ஸாக்டாக சொல்ல முடியும் என்டைசர், எமாக ஒரு என்டைசர் ஆர் அவெஞ்சர் ஸ்டைலுக்கு இது ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. பட் இஸ் ஃபைன், எனக்கு அதோட இது ஸ்டான்ஸ் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ரைடர் பொசிஷன் பார்க்குறப்ப ஃப்ரண்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு வீல் பேஸ் இல்லை, இது எக்ஸாக்ட் வீல் பேஸ் என்னங்கிறது கீழே நான் உங்களுக்கு காரில் தரேன் செக் பண்ணுங்கள். பட் வீல் பேஸ் ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பைக்குக்கு. ஸோ அது இந்த பொசிஷன் பார்க்குறப்ப ஃப்ரண்ட் வீல் என்னமோ ஒரு 4 அடி தள்ளி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் எனிவே தட்ஸ் நைஸ். அண்ட் எஸ்பெஷலி சைட் வியூ மிரர்ஸ் பொறுத்தவரையில் அவுட்ரு போர்ஷன் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து உங்களுக்கு என்ன யார் வண்டி வருது போகிறது ரொம்ப க்ளீனாக தெரியுது, ரொம்ப ஸ்டப்பனாக இருக்குது, ஏரில் வந்து ரொம்ப ஒரு வைப்ரேஷன் ஆகிறது இல்லை. ஸோ எமகா இன்ஜின் திட்டவுள்ள வைப்ரேஷன் இல்லை, இது எஃப்ஸோர் இன்ஜின் தான் இது அபியூஸாக. 12.2 horsepower அண்ட் 13.9 டார்க் நினைக்கிறேன். ஸோ கீழே காரில் தரேன் எவ்வளோ பவர் அண்ட் டார்க்குங்கிறத. ஸோ இதுதான் என்னுடைய இந்த ரைடிங் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறப்ப. அண்ட் அதேமாதிரி இண்டிகேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா ரைடர் ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்ப ரொம்ப வந்து சைடில் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ஆர்என் ஃபைவ்ல ஃபேனில் கொடுத்துருப்பாங்க கீழே, அந்த மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது இந்த பைக்கை பொறுத்தவரையில். இந்த பைக் ஒரு ஏர் கூல் இன்ஜின் தான், ஆனால் ரேடியேட்டரில் கொடுத்த மாதிரி சின்ன கவுல் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ரேடியேட்டருக்கு மாதிரி ஒரு ஃபீல் செட்டப் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பிகர் பைக் ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியுது. அண்ட் டேங்க் ரைடர் போஷன் பார்க்குறப்ப ஒரு ஹாலோ டேவிட்ஸில் இருக்கிற டேங்க் மாதிரி தான் தெரியுது, ஒரு அயன் போர்டு அந்த ரேஞ்ச் தான் தெரியுது எனக்கு பார்க்குறப்ப. ஸோ டேங்க்கும் நல்லா ஸ்டப்பனாக கொடுத்துருக்காங்க, ஓவரலாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எஸ்பெஷலி ஸ்விட்ச் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பவர் ஆஃபு அண்ட் இன்ஜின் கில் சுவிட்ச் அண்ட் இன்ஜின் ஆன் சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுவிட்ச்கிற குவாலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூமே சொல்கிற மாதிரி இல்லை. பட் எனக்கு பொறுத்தவரையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹார்ன் வந்து பெட்டராக இருந்திருக்குமோனு தோணுது, ஏன்னா ஹார்ன் கொஞ்சம் கீழே கை இறக்கி நம்ம ஹார்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. ஸோ கரெக்டாக இண்டிகேட்டர் பொசிஷன் இருக்கிற இடத்துல ஹார்ன் இருந்தால் மச் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் கொடுக்குற போது சொன்னீங்கன்னா லைட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அந்த பொசிஷன்லாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு சின்ன இதெல்லாம் நெகட்டிவே கிடையாது இந்த பைக்கில், எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்னு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அது. ஆனால் அதேமாதிரி கீ போர்ஷனில் வந்து டேங்க்கில் கொடுத்துருக்காங்க, இப்போ இருக்கிற எல்லாமே அந்த செட்டப் தான். கண்டிப்பாக இந்த ரைடிங் ஒரு ஸ்டான்ஸுக்காகவும் இந்த ரைடிங்கில் இந்த செட்டப்புக்காகவே நம்ம கண்டிப்பாக உங்கள் டிஸ்டன்ஸ் டூர் பண்ண முடியும் நம்மளால். ஆனால் இதில் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, அதாவது டேஷ் கன்சோல் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு ஹைவே ரைட்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து கிளியர் வியூ கிடைக்குமான்னு தெரியல அந்த வைப்ரேஷன் இருக்கனால. ஸோ அது ஒரு ரீசன். அது அதே நேரத்தில் வின் பிளாஸ்ட் வந்து நேராக டிரைவரை ஃபேஸ் பண்ணும், நீங்கள் டிரைவரோட ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு தெரியும். அதேமாதிரி வீல் பேஸ் பாருங்கள், ஃப்ரண்ட் வீல் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதேமாதிரி பைக்கோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம்னு சொல்லலாம். பட் இந்த செக்மெண்ட் என்ன கொடுத்தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன், பட் ரைட் பண்ணேன் ரீசெண்டாக இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஹார்ட் பிரேக்கிங் கூட ட்ரை பண்ணோம் நாங்கள், அது பேனிக் சுச்சுவேஷன் பிரேக்கிங் தான். ஸோ பைக் வாஸ் சூப்பர், பிரேக்கிங் வாஸ் நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எமகால் எப்போதுமே பிரேக்கிங்கில் கொஞ்சம் ஒரு இஷ்யூஸ் இருக்கும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் வந்து எமகா எஃப்ஜி வச்சிருந்தேன், எமகாவுடைய பேஜர் வச்சிருந்தேன், ரெண்டுமே பைக்கிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இன்னும் என்ட இருக்குது 5-6 years யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாத்தையுமே பிரேக்கிங் கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு ஃபீலிங், பட் இதில் அந்தளவுக்கு இல்லை. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ரியலில் வந்து நார்மல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா பைபிளில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரியரில் பார்த்தீங்கன்னா நிசானோட கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வெவ்வேறு கேலிப்பர்ஸ், ஏன் கொடுத்தேன்னு தெரில. ஸோ டயர்ஸ் வந்து ஒரு ஆஃப் ரோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ஏன் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நல்லா இருந்துச்சுங்க. பிரேக்கிங் ஃபிஷன் நல்லா இருக்குது, எம்ஆர்எஃப் வந்து பீரியட் டயர் தான், ஐ திங்க் 150 top kilometer ஸ்பீட் அந்த டயர் இருக்குது. பட் ஓவரலாக பிரேக்கிங் ஃபிஷன் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு இஷ்யூலும் ஆஃப் ரோடும் பண்ண முடியும். எந்தளவுக்கு எம்ஆர்எஃப் ஆஃப் ரோட் டயரில் பர்ஃபார்ம் பண்ணுறது நான் செக் பண்ணல. ஸோ நார்மல் ரோட்ஸ்
கொஞ்சம் மேடு பள்ளமானோட ட்ரை பண்ண பார்த்ததுல ரொம்பவே நல்லா இருக்கு. எஸ்பெஷலி சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்குங்க. சோ நல்லவே டாம்பிங் ஃபோர்ஸ் இருக்கு. சஸ்பென்ஷன் மோட்ல ரொம்ப ஹார்டுன்னு சொல்லாம ரொம்ப சாஃப்ட்னு சொல்லாம கொஞ்சம் கரெக்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு நல்ல பேட் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ரோல்ஸ்ல நீங்க ரொம்ப டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ரொம்பவும் உங்களுக்கு நம்ம பாடிக்கு வந்து ரொம்பவும் இந்த டிரான்ஸ்மிட் ஆகாது அந்த வைப்ரேஷன்ஸு. அதே பைக்கும் நல்லா ஒரு குஷனிங் போஸ்டர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ரொம்ப ஹார்டான சஸ்பென்ஷன் இல்லை, ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஹெட்லைட் பொறுத்தவரை ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷன் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்னு சொல்லுவாங்க அதை. ஸோ பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதே இதில் வெளில வந்து டிஎல்எஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிஎஸ்எக்ஸ் மாடல் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் பிஎஸ் ஃபோர்லேருந்து சரி ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃபுக்கு வந்து சுவிட்ச் கொடுக்குறதில்ல, பட் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து எல் டிஎல்எஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஆன்லைட் மாதிரி போயிடுது. அந்த ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் மட்டும் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் லோ பீம் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ நல்ல விஷயம். ஆனால் அதுவும் ஆனில் கொடுத்தாங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு இன்றைக்கி எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது எல்இடி லைட்ஸ்னால ரைட் பண்ண நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நம்ம இதுக்கு மட்டும் FZ-15 ரிவ்யூ பண்ணியிருந்திருக்கோம். அதோட சேம் இன்ஜின் தான் ஆல்மோஸ்ட் இது. ஸோ அந்த பைக்கை நீங்கள் என்ன பார்க்கலாம், இங்கே ஒரு கார் தரேன் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அந்த இன்ஜின் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் இதுலையும். இதுவும் ஏர் கூல் இன்ஜின். பட் ரெண்டு பைக்கும் ட்ரைவ் பண்ணுற பேருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இன்னும் சொல்ல போனால் அந்த பைக் எனக்கு ஸ்மூத்தாகவே தெரிஞ்சிச்சு எனக்கு இன்ஜின். ஸோ ஈவன் 100ல் ட்ரைவ் பண்ணுறப்ப கூட க்ரூஸ் பண்ணுறப்ப கூட எனக்கு வந்து பெரிய லெவல் வைப்ரேஷன் ஃபீல் ஆகல. அண்ட்ல சென்டர் இந்த டேஷ் மட்டும் கொஞ்சம் சின்ன வைப்ரேஷன் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே பக்காவாக தாங்க இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த பைக்கு இன்றைக்கி மார்க்கெட்ல ரெட்ரோ பைக்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ ரெட்ரோ டிசைனில் ஒரு மாடர்ன் பைக் அந்த கேட்டகரியெலாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு டிசைன் பார்க்குறப்ப கொஞ்சம் புதுசாக அட்ராக்டிவாக இருந்தாலும் பைக் ரியலி லுக்ஸ் கூலுங்க. ரியல் லைஃப்பில் பாருங்கள். இப்போ நான் லோக்கலில் இப்போ ரிவ்யூக்காக அந்த ஸ்பாட்டுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்தாங்க சூப்பர் பைக் பார்க்குறமே நிறைய பேர் பார்த்தாங்க. டே FZX-ரா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் காதுபடி நாங்கள் கேட்டோம். ஸோ பைக் ஒரு நல்ல மார்க்கெட்டில் ஒரு ஆடியன்ஸ் கவர் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப க்ளீனாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதோட ஃபேனாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. அண்ட் அதேமாரி ஃப்ரெண்டில் வந்து பைபிள் பைக் யூஸ் பண்ணி சொன்னோம். நாங்கள் கம்பெனி தரப்புலேருந்து எங்கள்கிட்ட சோர்ஸ் வச்சு நாங்கள் கொஞ்சம் விசாரிச்சோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கும் பிரேக் எங்கள் ஏபிஎஸ் இருக்கனால நாங்கள் அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு யமகா தரப்புன்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் நிசான் கிளப் யூஸ் பண்ண காரணம்னா நிசான் வந்து நார்மலாகவே ஒரு நார்மல் டிஸ்க் பேட் பிரேக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நிசான் யூஸ் பண்ணிக்கதா கம்பெனி தரப்புன்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது யமகாவுடைய ஷோரூம் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் இது இந்த நியூஸு. ரியர் டெய்லெட் கூட எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரில. பட் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பல மாடலில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க யமகா. அது ஏன் இருக்குன்னு தெரியல. பட் ஓகே இட்ஸ் ஃபைன். ரியல் எல்இடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து டிசைன். உங்களுக்கு ஒரு பார்க்குறப்ப நிறைய எல்இடி பல்ப்ஸ் இருக்குது ரெட் லைட்டில். அந்த டெயில் லைட்டில் வந்து நிறைய எல்இடி பல்ப்ஸ் இருக்குது. ஸோ பார்க்க ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அது எனக்கு. ஸோ ஓவராலாக முக்கியமாக இன்னொரு விஷயம் பேச வேண்டியது சீட்டுங்க. செம்ம கம்ஃபர்ட். நான் டாமினோ பைக் தான் வச்சிருக்கேன். அது டூரிங் பைக் தான். ஈவன் வந்து சீட்டிங்கை பொறுத்தவரையில் எனக்கு யமகா FZX-ல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க சீட்டிங்க. சீட்டில் வந்து ஃபோம் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுது. ஸோ ட்ரைவருக்கும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரியரில் பிலன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சூப்பராகுங்க. இது வந்து ஒரு ஸ்டெப் அப் சீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் உட்காந்துங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு சின்ன டிசப்பாயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 150cc இன்ஜின் பதிலாக மேபி யமகா FZ-250 யூஸ் பண்ணாங்க. அது ஆயில் கூலர் இன்ஜின். அது ரேட்டர் கிடையாது அப்யூஸாக ஆயில் கூலர் இன்ஜின் தான். மேபி அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருந்திருக்குமோ யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி என்னோட தாட் இது. மைட் பி யமகா சூன் FZX-ஓட 250cc வருஷனும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தெரியுது. மேபி நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எமகா அதை கொடுத்தாங்கன்னா உண்மை நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஈவன் வந்து செலக்ஷன் டெஸ்ட் டைம் கிடைக்கிறதுல. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது பைக்குக்கு. நிறைய பேர் புக் பண்ணிருக்கீங்க. டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த பைக்குக்கு. ஸோ ஜஸ்ட் செக் இட் அவுட். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு 150 செக்மெண்ட்டில் நல்லா இருக்கலாம். நீங்கள் எந்த ஆல்டர் பண்ண தேவைங்க. ஈவன் ஃபார் டூரிங் வந்து பெரிய ஆல்டர் பண்ணுற மாதிரி எதுவுமே பைக்கில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டயர்ஸ் மொதல் கொண்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. டூரிங்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆஃப் ரோட் டெரெயின்ஸ், ஆன் ரோட் டெரெயின்ஸ், வெட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக அந்த டயர் ப்ரொவைட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் செக் இட் அவுட் அண்ட் கோ வித் இட். இப்போ நம்ம ஓனர்கிட்ட சில கேள்விகள் கேட்டுடலாம் அந்த பைக்கை பற்றி.